to my channel. In this video we are going to discuss about features of modern periodic table. In the modern periodic table design pannavar Henry Moseley 1912 la based on modern periodic law vechu design pannaru. In the modern periodic law enna solludhu, atomic number of the elements increasing order la the elements ellathayum nam arrange pannumbodhu or certain period ku oru thadava அந்த எலிமெண்ட்ஸோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் ஆகுது. சோ இந்த லா வச்சு தான் அவர் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள டிசைன் பண்ணாரு. இப்போ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல பாருங்க, இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அந்த எலிமெண்ட்ஸோட சிம்பல் செட் இருக்கு. அதோட லெஃப்ட் டாப் கார்னர்ல அதோட அட்டாமிக் நம்பர் எழுதியிருக்கு. சோ எந்த இடத்துல எடுத்தீங்கன்னாலும் பாருங்க, 22, 23, 24, 25 எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கும். 108, 109, 110, 111, 112 எல்லாமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்கு. Totally 118 elements இருக்கு. Starting from hydrogen atomic number 1 ல இருந்து இங்க 118th element வரைக்கும் எல்லாமே increasing orderல place ஆயிருக்குது. ஓகே, இதுல டோட்டலா எவ்வளவு காலம்ஸ் இருக்கு, எவ்வளவு ரோஸ் இருக்குது அப்படிங்கறத ஃபீச்சர்ஸ் அப்படினு சொல்றோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரோஸ் வந்து டோட்டலி 7 ரோஸ் இருக்குது. இந்த ஹரிசாண்டல் ரோஸ பீரியட்ஸ் அப்படினு சொல்லுவோம். அதே மாதிரி வெர்டிகல் காலம்ஸ் வந்து டோட்டலி 18 காலம்ஸ் இருக்குது. பாருங்க, இங்க ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே அந்த காலமோட நம்பர் 1, 2, 3, 4. டோட்டலி 18 காலம்ஸ் இருக்கு. அந்த காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல 7 பீரியட்ஸ் அண்ட் 18 குரூப்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பீரியட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 பீரியட்ஸ் இருக்கு. இது ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இதுக்கு தனியா ப்ரொசீஜரோ இல்ல தியரியோ அப்படிங்கறதுல இல்ல. இந்த டேபிள பார்த்து அப்படியே சம்மரைஸ் பண்றது தான். இதுல பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பீரியட், பீரியட் நம்பர் 1. இதுல இருக்கிறதுல ஷார்டஸ்ட் பீரியட் இதுதான். ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்கும், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஒன்னு இந்த லாஸ்ட்ல இருக்கும், ஒன்னு அந்த லாஸ்ட்ல இருக்கும். இருக்கிறதுல ஷார்டஸ்ட் பீரியட் இதுதான். அடுத்த ரெண்டு பீரியட் பாத்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும், லித்தியம் டு நியான் வரைக்கும், அடுத்து சோடியம் டு ஆர்கன் வரைக்கும். இதுல டோட்டலி 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பீரியட்லயுமே. அடுத்த 4th அண்ட் 5th பீரியட் பாத்தீங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும், டோட்டலி 18 குரூப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இருக்கும், டோட்டலி 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு பீரியட்லயுமே. பொட்டாசியம் டு கிரிப்டான், ருபீடியம் டு ஜெனான். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் 2 பீரியட்ஸ், இந்த ரெண்டு பீரியட் தான் இருக்கு இல்லையா லாங்கஸ்ட் பீரியட். இந்த ரெண்டு பீரியட்லயுமே 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. எங்க 32 இருக்கு? டோட்டலா இருக்க பாக்ஸஸே வந்து 18 பாக்ஸஸ் தானே. எப்படி 32 இருக்கு? இந்த பாக்ஸ் கவனிங்க, இந்த ரெண்டு பாக்ஸும் கவனிங்க. இந்த ஒரே ஒரு பாக்ஸ்ல மட்டும் ஹென்றி மோசல்லே கிட்டத்தட்ட 15 எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த ஒரு பாக்ஸ்ல மட்டும் 15 எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணாரு? பிகாஸ் இங்க அட்டாமிக் நம்பர் 40க்கு அடுத்தது அட்டாமிக் நம்பர் 72 இருக்கிறது தான் சேம் ப்ராப்பர்ட்டியில இருக்கு. அதே மாதிரி 41க்கு அப்புறம் 73ல இருக்கிறது தான் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ சேம் ப்ராப்பர்ட்டி வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரே ஒரு பாக்ஸ்ல மட்டும் 15 எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணாரு. அதே மாதிரி இங்கேயுமே 15 எலிமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணாரு. சோ இந்த 6th குரூப்ல இருக்க இந்த 15 எலிமெண்ட்ஸ் பேரு லாந்தனைட்ஸ். அந்த 15 எலிமெண்ட்ஸ் என்னங்கிறது இங்க நம்ம எழுதியிருக்கோம். சோ 57 டு 71 வரைக்கும் இந்த 15 எலிமெண்ட்ஸ், 57 டு 71 வரைக்கும். அதே மாதிரி 7th குரூப்ல இது அசிட்டனைட்ஸ், இங்க 15 குரூப்ஸ், 15 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த அசிட்டனைட் வந்து பாத்தீங்கன்னா 89 டு 103, இங்க 89 டு 103 வரைக்கும். சோ இந்த ரெண்டு குரூப் தான், சாரி ரெண்டு பீரியட் தான் வந்து லாங்கஸ்ட் பீரியட். டோட்டலி 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஷார்டஸ்ட் பீரியட் எதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பீரியட், ரெண்டே ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சோ இதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். அடுத்தது ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் என்னென்னு பார்ப்போம். சோ டோட்டலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 காலம்ஸ், வெர்டிகல் காலம்ஸ் இருக்கு. அந்த 18 காலம்ஸ் 18 குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் குரூப் மட்டும் பாருங்க, 18th குரூப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஜீரோ குரூப் அப்படின்னு சொல்லுவோம், குரூப் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒவ்வொரு ஃபேமிலி நேம் இருக்குது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபேமிலி நேம் வந்து அல்கலின் மெட்டல்ஸ், செகண்ட் குரூப் வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், தேர்ட் குரூப்ல இருந்து 12th குரூப் வரைக்கும் இந்த எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் பேரு டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அண்ட் தென் இந்த 13th குரூப்ல இருக்க எலிமெண்ட்ஸ் பேரு போரான் ஃபேமிலி. ஏன்னா இது ஸ்டார்டிங் எலிமெண்ட் போரான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, சோ இது போரான் ஃபேமிலி. சிமிலர்லி இது வந்து கார்பன் ஃபேமிலி, இது நைட்ரஜன் ஃபேமிலி, இது எல்லாமே ஆக்சிஜன் ஃபேமிலி. இதுக்கு ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு குரூப் 16 இன்னொரு நேமும் இருக்கு, கால்கோஜென்ஸ் ஃபேமிலி. அடுத்த 17th குரூப் பேர் வந்து ஹாலோஜென்ஸ்,
last group bande noble gases. இந்த நோபல் கேसेस மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நோபல் கேसेस எல்லாமே வந்து ஸ்டேபிள் எலிமெண்ட்ஸ். ஸ்டேபிள்னா என்ன? அதாவது அதோட லாஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கணுமோ மேக்ஸிமம் 2 இருக்கணும்னா 2 இருக்கும், 8 இருக்கணும்னா 8 இருக்கும். 8 இருந்தா தான் லாஸ்ட் ஆர்பிட்ல அது ஸ்டேபிள் எலிமெண்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்மே வந்து நோபல் கேसेस எல்லாமே வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதாவது அதோட லாஸ்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹீலியம்ல மட்டும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஹீலியம்க்கு டோட்டலாவே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஒரே ஆர்பிட் தான் அது லாஸ்ட் ஆர்பிட்மே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்பிட். அதோட லாஸ்ட் ஆர்பிட்ல மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் 2 தான் கெபாசிட்டி. 2 இருக்கனால அதுவும் ஸ்டேபிளா தான் இருக்கும். சோ இது வந்து நோபல் கேसेस. இது ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது மேக்ஸிமம் அன்ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். அவ்வளவு ஈஸியா இதோட ரியாக்ட் ஆகாது. ஓகே, அடுத்தது வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் லாஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் குரூப் தவிர மற்ற எல்லா குரூப்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட லாஸ்ட் வேலன்ஸ் ஆர்பிட்ல சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இப்ப இந்த பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான். அதாவது லாஸ்ட் ஆர்பிட்ல அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அதுக்கடுத்து குரூப் பாருங்க, லாஸ்ட் ஆர்பிட்ல எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்து போரான் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்ல 3 எலக்ட்ரான்ஸ், அடுத்தது 4, அடுத்தது 5. சோ இந்த டிரான்சிஷன் மெட்டல் குரூப் தவிர மற்ற எல்லா குரூப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் சேமா தான் இருக்கும். இது ஒரு ஃபீச்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்கிறதுனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமா இருக்கும். இந்த குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வேலன்ஸ் எலக்ட்ரான் சேம். சோ வேலன்ஸ் எலக்ட்ரான் சேம் அப்படிங்கறதுனால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சேமா தான் இருக்கும். எல்லா குரூப்புக்கும் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா எந்த மாதிரினா இந்த பாயிலிங் பாயிண்ட், டென்சிட்டி, மெல்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சோ ஒரு குரூப்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் கிராஜுவலா சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப மெல்டிங் பாயிண்ட் மேல இருக்க எலிமெண்ட்டுக்கு 115 இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது 117 இருக்கும், அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டுக்கு 119 இருக்கும், அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டுக்கு 215 இருக்கும். சோ கொஞ்சம் கிராஜுவலா வேரியேஷன் ஆயிருக்கும். இந்த வேரியேஷன் இன்க்ரீசிங் ஆர்டர்லயும் இருக்கலாம், டிக்ரீசிங் ஆர்டர்லயும் இருக்கலாம். சோ ஒரு குரூப் எடுத்துட்டு அந்த குரூப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கிராஜுவலா சேஞ்ச் ஆயிருக்கும். திஸ் இஸ் அபவுட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ். சோ இதுதான் வந்து டோட்டலி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பீரியட் ட்ரெண்ட் படி இருக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ பேஸ் பண்ணி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன அது எல்லாமே இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எந்த ட்ரெண்ட்ல இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கா இல்ல டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க பார்த்த இதே மாதிரி வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 8th, 9th, 10th கிளாஸஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. நீங்க பெனிஃபிட் ஆன மாதிரியே அவங்களும் கண்டிப்பா பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ.